ஹை காய்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டிக்ஸ் ரெசனில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் நம்பர் டூ பார்க்கலாம் ஓகே த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஹியூமன் பாடி இஸ் டிப்பிக்கலி இன் த ஆர்டர் ஆஃப் டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் டோ நார்மலாக நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய எலெக்ட்ரான்ஸோட அளவு பார்த்திங்கன்னா டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்னு சொல்கிறாங்க விச் மீன்ஸ் என்னது ஒன்னுக்கு அப்புறம் நீங்கள் டுவெண்ட்டி எயிட் ஜீரோஸ் போடணும் ஓகே அந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறாங்க சப்போஸ் டியூ டு சம் ரீசன்னால் யூ அண்ட் யர் ஃப்ரெண்ட் லாஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் திஸ் நம்பர் ஏதோ ஒரு ரீசன்னால் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோ வந்து உங்கள் பாடியில் இருக்கிற ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறீங்க இப்போ கேல்குலேட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுர் ஃப்ரெண்ட் செப்பரேட்டட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் மீட்டர் இப்போ என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டையும் ஒரு மீட்டர் தள்ளி வைக்கிறாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நீங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுதான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கீங்க ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கீங்க அப்போது வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ ஓகே எலக்ட்ரோஸ்டிக்ஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதான் கேட்குறாங்க நெக்ஸ்ட் கம்பேர் திஸ் வித் யுவர் வெயிட் இது வந்து உங்களோட வெயிட் கூட கம்பேர் பண்ணுங்கள் அஸ்யூம் மாஸ் ஆஃப் த ஈச் பர்சன் ஒவ்வொரு பர்சனுமே இங்கே இருக்கிற ஒவ்வொரு பர்சன்மே வந்து சிக்ஸ்டி கேஜிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் சிக்ஸ்டி கேஜின்னு வச்சுக்கலாம் ஸோ அண்ட் யூஸ் பாயிண்ட் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நார்மலாக என்ன சொல்லிட்டாங்க டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஹியூமன் பாடியிலையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் டென் பர் ஒன் பர்சன்டேஜ் லாஸ் ஆகுதுன்னு கொடுக்குறாங்க ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ஒன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்ன்னு வரும் என்ன வரும் ஒன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்னு வந்திருக்கும் ஸோ அப்போ இங்கே ரெண்டு ஜீரோஸ் ரெண்டு ஜீரோஸ் கட் ஆகும்போது டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ்னு வரும் அதுதான் வந்து உங்களுக்கு என்னது ரிமைனிங் இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கீங்க அப்போ ஆரோட வேல்யூ ஒன் மீட்டர்னு எடுத்துப்பீங்க இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம் ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்ம் என்னது ஒன் பை ஃபோர் பை எபோலோ நாட் கியூ டேஷ் க்யூ டேஷ் பை ஆர் ஸ்கொயர் ஏன்னா உங்கள் உடம்புலையும் டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ட்ரான்ஸாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்டோட உடம்புலையும் டென்டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ட்ரான்ஸாக இருக்குது ஓகேவா அதனால் கியூ டேஷ் கியூ டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம் டிவிடெட் பை ஆர் ஸ்கொயர் ஸோ ஒன் பை ஃபோர் பை பிலோநாட்டோட வேல்யூ என்னது நைன் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் நைன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டென் டு தவர் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் இங்கே டேஷ்கு இருக்கிற டென் டு பவர் ஆஃப் ட்வெண்ட்டி சிக்ஸ் டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு ஒன் மீட்டர்னு வருது அப்போ ஒன் ஸ்கொயர் அப்படின்றது வந்துருக்கும் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் நைனை வந்து அப்படியே எழுதுங்க இப்போ இந்த இடத்துல இந்த மேலே இருக்கிற நியூமரேட்டர்லாம் ஆட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் வந்து டுவெல்னு வரும் டுவெல் ப்ளஸ் நைன் வரும்போது டுவெண்ட்டி ஒன் ஸோ பேலன்ஸ் டூ இங்கே வந்து சிக்ஸ்னு வரும் அப்போ டென் டு த பவர் ஆஃப் சிக்ஸ்டி ஒன் இங்கே ஃபோர்ஸுன்றனால நம்ம நியூட்டன் எழுதிக்கலாம் அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நன் இன்ட்டு டுவென்ட் த பவர் ஆஃப் சிக்ஸ்டி ஒன் நியூட்டன் அப்படின்றது வரும் இங்கே பாருங்கள் நீங்கள் அதான் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்தது நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெயிட்டை இது பண்ண சொல்லியிருக்கோம் அசியூம் கம்ப்யூட் வித் திஸ் யுர் வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வெயிட்டோட ஃபார்முலானது மாஸ் இன்டூ கிராவிட்டி ஸோ மாஸ் வந்து அவங்களே ஏற்கனவே டுவெண்ட்டி கேஜிஸ்ன்னு சொல்லிட்டாங்க அதனால் சாரி சிக்ஸ்டின்னு சொல்லிட்டாங்க இப்போ சிக்ஸ்டீ இன்ட்டு கிராவிட்டி நம்ம என்னென்னு எடுத்தப்போம் நைன் பாயிண்ட் எயிட்னு எடுத்துப்போம் ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்ட்டிப்ளை பண்ணலாமா நைன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு சிக்ஸ்ன்னு முதல்ல பண்ணலாம் சிக்ஸ் எயிட்ஸால் ஃபார்ட்டி எயிட் ஃபோர் நைன் சிக்ஸால் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி எயிட்னு வரும் ஓகே இங்கே ஒரு ஜீரோ இருக்கனால ஜீரோ போட்டுக்கிறேன் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கும்போது எனக்கு ஃபைவ் எயிட் எயிட் வே நியூ வரும் உங்களுக்கு எப்போவுமே மாதம் வந்து கேஜியில் தான் சொல்லுவாங்க வெயிட்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பர்டிகுலர் பாடி தானே அப்போ அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தானே அதனால் தான் இங்கே நியூட்டர்னு இருக்காங்க ஸோ இந்த யூனிட்ஸை மறந்துடாதீங்க இது ஈஸியான ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்